அனைவருக்கும் வணக்கம். சென்னை ஐஎஸ் அகாடமி டிஎன்பிசி குரூப் டூ டூ ஏ யூனிட் எயிட்டில் தமிழ் நைன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்ம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்பதனை முழு மூச்சாக கொண்டு வடமொழி சொற்கள் கலவாமல் தூய தமிழிலே பேசவும் எழுதவும் வேண்டும் என்று வற்புறுத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன்லேயே திருவிக்கா தான் கரெக்டான விடை. இப்போ திருவிக்கா வந்து இது தவிர வேறு என்ன பண்ணியிருக்காருனாக்கா, தேசபக்த நவசக்தி போன்ற இதழ்கள் நடிச்சிருக்காரு. பெண்கள் முன்னேற்றத்திற்கும் தொழிலாளர் நலனுக்காக பாடுபட்டிருக்காரு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மீனாட்சி சுந்தரம் பார்த்தீங்கன்னாக்கா மகாவித்வான் என்று அழைக்கப்படுகிறாரு. இவர் வந்து தலப்புராணங்கள் கோயில் தோறும் சென்று தலப்புராணங்கள் பாடியிருக்காரு. 80க்கு மேற்பட்ட கோயில்களில் தலப்புராணம் பாடியிருக்காரு. அதே மாதிரி இவர் வந்து உவேசா சாமிநாதர் ஐயரோட ஆசிரியர். அதே மாதிரி மூவா பார்த்தீங்கன்னாக்கா கடைசி திருவிக்காவோட கடைசி காலத்தில் இவருடைய வாழ்வும் வளர்ச்சியும் என்ற ஒரு நூலை வந்து இவரால் முற்று பெற்றிருக்கு. உவே சாமிநாதர் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் தாட்டான் அழைக்கிறாங்க. இவங்க வந்து பதிப்பு துறையில் வந்து இப்போ மிக பெரிய பங்காற்றிருக்காரு. பழமையான நூல்கள் வந்து பதிப்பிச்சிருக்கார். ஆண்டுதோறும் பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இவர் பேரில் வந்து பதிப்புத்துறை விருது வழங்குது. அடுத்தது செகண்ட் கொஷின், தவறானது எது? தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் முத்துலட்சுமி. இது கரெக்டாக தான் கொடுத்துருக்காங்க. சென்னை மாநகராட்சியின் முதல் துணை மேயர், பெண் துணை மேயர் பார்த்தீங்கன்னாக்கா முத்துலட்சுமி. இதுவும் கரெக்டு தான். இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவர் பண்டித ராமாபாய். இது தவறு, இதுதான் தவறாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி டி பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் கரெக்ட் தான். ஆசிரியர், இந்திய நாட்டின் முதல் பெண் ஆசிரியர் பார்த்தீங்கன்னாக்கா சாவித்ரிபாய் பூலே. அப்போது இதுதான் வந்து தவறான விடை. இது கரெக்டான விடை பார்த்தீங்கன்னாக்கா இந்திய பெண்கள் சங்கத்தின் முதல் தலைவரும் முத்துலட்சுமி ரெட்டி தான். அடுத்த கேள்வி, உண்மை என்ற இதழ் நடத்தியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. உண்மை என்ற இதழ் நடத்தியவர் வந்து பெரியார். இது தவிர மீதினா ரெண்டு இதழ்களை இவர் எழுதியிருக்காரு. குடியரசு பகுத்தறிவுன்னு சொல்லிட்டு தமிழ் எழுதியிருக்காரு. ரிவோல்ட்னு சொல்லிட்டு ஆங்கிலத்திலேயே ஒரு இதழ் நடத்தியிருக்காரு. அதே மாதிரி பாரதிதாசன் குயில்ன்ற இதழ் நடத்தியிருக்காரு. அதே மாதிரி புதுவை முரசுன்னு சொல்லிட்டு 1938 ஒரு ஏட்டை நடத்தியிருக்காரு. வாணிதாசன் தான் இதில் இதழே நடத்தாதவர். இவர் இயற்கை கவிஞராக இருக்காரு. தமிழகத்தின் வேர்ட்ஸ் வேர்ட்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி கண்ணதாசன் பார்த்தீங்கன்னாக்கா தமிழ் மலர், திருமகள், தென்றல், கடிதம், திரை, திரை ஒலி, சண்டமாரதம்னு சொல்லிட்டு 10க்கு மேற்பட்ட இதழ்கள் நடத்தியவர் கண்ணதாசன். அடுத்த கேள்வி 4, நாச்சியார் திருமொழியில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை வந்து 140. 20ஆம் நூற்றாண்டு, அடுத்த கேள்வி 5, 20ஆம் நூற்றாண்டில் தோன்றிய தனித்தமிழ் பெருங்காப்பியம் பார்த்தீங்கன்னாக்கா ராவணா காவியம். ராவண காவியம் வந்து புலவர் குழந்தை எழுதியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னாக்கா 5 காண்டங்கள் இருக்கு. என்னென்ன காண்டம் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக காண்டம், இலங்கை காண்டம், வித்தக காண்டம், பள்ளிபுரி காண்டம், போர்க்காண்டம்னு சொல்லிட்டு 3001 பாடல்களே கொண்டிருக்கு. இதை தவிர வேறு என்ன பண்ணியிருக்காருனாக்கா இலக்கண இலக்கிய நூல்களையும் எழுதியிருக்காரு. யாப்பதிகாரம், தொடையதிகாரம் போன்ற 30க்கு மேற்பட்ட நூல்களை ஏற்றிருக்காரு. அடுத்த கேள்வி 6, முத்தொள்ளாயிரம் என்ற நூல் வாயிலாக உள்ள வெண்பாக்கள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. 108 வெண்பாக்கள். இதில் வந்து 22 வெண்பாக்கள் பார்த்தீங்கன்னாக்கா பழைய நூல், பழைய உரைநடை நூல் மூலமாக அறியலாம். அதே மாதிரி நூறுங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா நூறுன்ற நூல் வந்து 17 கீழ்கணக்கு நூலான முதுமொழி காஞ்சியில் இடம்பெற்றிருக்கு. இது 97 பார்த்தீங்கன்னாக்கா இதுவும் 17 கீழ்கணக்கு நூலில் சிறு பஞ்சமூலத்தோட அந்த பாடல்களோட எண்ணிக்கை வந்து 97. அடுத்த கேள்வி 7, தென்னகத்து பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தென்னகத்தின் பெர்னாட் ஷா என்று அழைக்கப்படுபவர் அண்ணா. அதே மாதிரி இந்த ஆப்ஷனில் கல்கின்னு சொல்கிறவர் வந்து ராதாகிருஷ்ணன். அதே மாதிரி சாரி, கல்கிங்கிறது கிருஷ்ணமூர்த்தியை சொல்கிறோம். வாணிதாசன் பார்த்தீங்கன்னா இயற்கை கவிஞர் பாவலரியர்னு சொல்கிறோம். பெரியார் பார்த்தீங்கன்னா தெற்காசியம் சாக்ரட்டிஸ் சொல்கிறோம். கேள்வி 8, குடும்ப விளக்கு நூலில் உள்ள பகுதிகளோட எண்ணிக்கை வந்து 5. அடுத்த கேள்வி 9, ஒரு பூவின் வளர்ச்சி ஒரு குழந்தையின் புன்னகையும் புரிந்து கொள்ள அகராதிகள் தேவைப்படுவதில்லை, பாடலும் அப்படித்தான் என்று குறிப்பிட்டவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை தமிழ் என்பன். இவர் பார்த்தா தமிழ் ஓவியம் என்றவரோட கவிதை நூல் வந்து இது சொல்லியிருக்காரு. அப்புறமா தமிழ் என்பன் பத்தி வேற என்ன இருக்குனாக்கா வணக்கம் வள்ளுவான்னு சொல்லிட்டு இவருடைய படைப்பு வந்து 2004ஆம் ஆண்டு சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கு. அதே மாதிரி தமிழ் என்பன் கவிதை பார்த்தீங்கன்னாக்கா தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்கு. அடுத்த கேள்வி 10, தேன் மழை நூலில் இயற்கை முதலாக ஆராய்ச்சி ஈராக டேஷ் பகுதிகளாக கவிதைகள் ஏற்றிருக்கிறாங்க கேட்டிருக்காங்க. 16 பகுதிகளாக கவிதை ஏற்றிருக்காங்க. ஆன்சர் வந்து பி தான், இது கரெக்டான முறை. 11, சுரதாவின் எந்த நூல் தமிழக அரசின் தமிழ் வளர்ச்சி சார்பில் சிறந்த நூலுக்கான பரிசை பெற்றிருக்குன்னு கேட்டிருக்காங்க. இதில் வந்து தேன் மலைன்ற இவருடைய நூல் தான் வந்து தமிழக அரசோட பரிசு பெற்றிருக்கு. திருவிளையாடற் புராணத்தில் உள்ள மதுரை காண்டத்தோட எத்தனை காதைன்னு கேட்டிருக்காங்க. 18 காதை இருக்குது. அதே மாதிரி இங்கே 30, 16 பார்த்தீங்கன்னாக்கா திருவிட புராணத்துலேருந்து 3 காண்டம் இருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னாக்கா மதுரை காண்டம் 18, அடுத்தது பார்த்தீங்கன்னாக்கா கூடர் காண்டம் 30, அப்புறமா திருவள்ளவாய் காண்டம் வந்து 16 இருக்குது. இது வந்து ஷார்ட்டாக நான் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மதுரை காண்டங்கிறது 18 வயசு பொண்ணு,
முப்பது வயசு, இப்போ கூட இருக்கிறது 30 வயசு பையன் நான் வச்சுக்கலாம், 18 வயசு பொண்ணு, 30 வயசு பையனை கல்யாணம் பண்ணிட்டு 16 பேர் பெற்று வாழ்கிறாங்க. அப்போ வந்து மதுரைங்கிறது 18, கூடங்கிறது 30, அடுத்தது திருவிழாங்கிறது 16, அடுத்து 13. தமிழ் மலர் என்ற இதழை தொடங்கியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழ் மலர் என்ற இதழை தொடங்கியவர் கண்ணதாசன். 14, அடவி மலை யாரெல்லாம் கடந்து போகி என்ற பாடல் வரிகள் அடவி என்ற சொல்லின் பொருள் நான் கேட்டிருக்காங்க. அடவிங்கிறது காடை தான் குறிக்குது. 13, 15 பார்த்தீங்கன்னாக்கா திராவிட மொழியில் தவறான அடிச்சொல் எதுன்னு கேட்டிருக்காங்க. கண்ணுங்கிறது ஃபர்ஸ்ட்னா தமிழ், தமிழில் வந்து கண்ணுக்கான அடிச்சொல் தமிழ் தான். அதே மாதிரி கண்ணுங்கிறது மலையாளம். அதே மாதிரி இந்த கண்ணுங்கிறது ரெண்டு சொல்லி இந்த இன்னும் போட்டாக்கா பர்ஜிங்கிறது தவறானது. இதில் பார்த்தினாக்கா இந்த கண்ணுங்கிறது குரூக் மொழியில் சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்த கோன்ங்கிறது தோடா. அதே மாதிரி பர்ஜியில் பார்த்தினாக்கா கேன் சொல்கிறாங்க. கேன்கிறது இந்த துணைக்கால் இங்கே வராது, இந்த துணைக்கால் கட் பண்ணிட்டாக்கா இதுதான் கேன்கிறது தான் இந்த பர்ஜி மொழியில் சொல்கிறது. 16வது கேள்வி, டேஷ் திராவிட மொழி கூறுகள் கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தமிழ். 80% திராவிட மொழி கூறுகளை கொண்டுள்ள ஒரே திராவிட மொழி தான் தமிழ். அப்போ 80C தான் இதுக்கான கரெக்டான விடை. 17, முதல் முதலில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் போன்ற மொழிகளை ஒப்புமைப்படுத்தி ஆய்ந்து இவை தனி ஒரு மொழி குடும்பத்தைச் சேர்ந்தவை என்ற கருத்தை முன்வைத்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இது ஆப்ஷன் டி, பிரான்ஸ் எல்லிஸ் தான் இதை சொல்லியிருக்காரு. 18, சேர்ந்த புறாவின் நிறைதன் திருமேனி ஈர்த்தி துயிர் துளைதான் ஏறினான். இதில் இடம்பெற்றுள்ள மேனி என்ற சொல் வந்து பார்த்தினாக்கா உடலை குறிக்குது. ஆப்ஷன் சி தான் கரெக்ட். 19, பழங்காலத்தில் திசை அறிய காந்த ஊசி பயன்படுத்தினர் என்ற செய்தி குறிப்பிட்ட நூல் பார்த்தினாக்கா மணிமேகலை. இங்கே நான்கு விடையும் பார்த்தீங்கன்னாக்கா அறிவியல் தமிழ் இலக்கியத்தில் அறிவியலோட பங்கு பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து மணிமேகலை தான் கரெக்டான விடை. 20 பாருங்கள், தமிழ் வீடு தூது என்ற நூலில் உள்ள கன்னிகள் பார்த்தீங்கன்னாக்கா 268. இந்த தமிழ் வீடு தூதுன்ற இந்த இலக்கியத்தை வந்து திருப்பியும் பதிப்பிச்சவர் யாருன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஓவியஸ் 1930 பதிப்பிச்சிருக்காரு. இந்த தமிழ் வீடு தூதுங்கிறது தமிழ் இலக்கிய சிற்றிலக்கியங்களில் 96 வகை இல்லை 1. 21, இயேசு யாரிடம் திருமுழக்கு பெற்றார்? இயேசு வந்து யோவான்ற விடனும் திருமுழக்கு பெற்றார். அதே மாதிரி இங்கே கொடுத்துருக்க ஜோசப் பார்த்தீங்கன்னாக்கா இயேசுவோட வளர்ப்பு தந்தை. இவரை வந்து தமிழில் வளவன் சொல்கிறாங்க. மரிய என்னை தெரியும் இயேசுவோட தாய். 22, சமய தொடர்பாக சிறை வைக்கப்பட்ட மெல்லே பாதிரியாரை விடுதலை செய்வதோடு போசத் என்ற குருவை தம் அரசவையில் வரவேற்று விருந்தோம்பினார் அப்படின்னு சொல்லிட்டு யார் இந்த மாதிரி விருந்தோம்பியிருக்கான்னு கேட்குறாங்க. இதுக்கு ஆன்சர் வந்து மங்காம்மாள், மதுரை நாயக்கர் மங்காம்மாள் தான் இதை இவங்கள வந்து விடுவிச்சிருக்காங்க விருந்தோம்பி. 23, தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக திகழ்ந்தவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞராக இருந்தவர் காந்திய கவிஞர், நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார் தான். அதே மாதிரி இவர் வந்து யாருடைய காலத்தில் இருந்தார்னாக்கா காமராஜரோட அமைச்சரவையில் தமிழக அரசின் முதல் அமைச்சரை அரசவை கவிஞராக இருந்திருக்கார். அதே மாதிரி கண்ணதாசன் பார்த்தீங்கன்னாக்கா எம்ஜிஆர் காலத்தில் 1978 ரெண்டாவது தமிழக அரசின் அரசவை கவிஞராக இருந்திருக்காரு. அதே அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அரசவை கவிஞர் யாருமே வந்து இதுவரைக்கும் நியமிக்கலை. அடுத்த கேள்வி, சீவக சிந்தாமணி இயற்றிய திருத்தக்க தேவரின் காலம் கிபி டேஷ் நூற்றாண்டுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான கரெக்டான விட 12வது நூற்றாண்டு. இவர் காலத்தை சார்ந்தவங்க தான் கம்பர், ஒட்டக்கூத்தர், பிற்கால ஔவையார்ன்றவங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னாக்கா 25, டேஷ் தலைமையில் ஈடுபட்ட குறும்படங்கள் சர்வதேச அளவில் பரிசு பெற்றனு கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை டி, மாசு அண்ணாமலை செட்டியார். ஓகேங்க, நன்றி, தேங்க்யூ.